ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடில் அதுவும் டேஸ்டான சட்னி நீ செய்ய போகிறோம் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு தவா வச்சுக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் மூணு பல் பூண்டு அதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் நீலவாக்கில் அதையும் சேர்த்துக்கலாம் கண்ணாடி போல் வதக்கி எடுத்துக்கணும் கோல்டன் கலரெலாம் ஆகக்கூடாது அப்புறம் சட்னி வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கண்ணாடி போல் ஆகணும் இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட்டேன் இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் கப்பு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சட்னியை அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ வந்து தாளிப்பு கொடுத்துடலாம் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ரிஃபைன் ஆயில் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வந்து உளுத்த மருப்பு ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சட்னியை வேறு பவுலில் மாற்றிட்டு தாளிப்பை சேர்த்துடலாம் எவ்வளோ சுலபம் பார்த்தீங்களா இது வந்து இட்லி தோசை பஜ்ஜி போண்டாக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து தாளிப்பை சேர்த்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சட்னியை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது ரெண்டு நிமிஷம் கூட ஆகலை எவ்வளோ சீக்கிரமாக பண்ணியாச்சுன்னு பார்த்தீங்களா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ எப்படி மைசாமிலுக்கு மைசெமலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ